வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் ஜெயா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாட்டுக்கு சென ஊசி போடலாமா இல்ல காலை போடலாமா, எது பெட்டர், அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலை போடலாமா ஊசி வைக்கலாமாங்கிறதுக்கு முன்னாடி மாடுகளோட சினை பருவ அறிகுறியில வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பத்தி பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வலு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க, அதாவது மாட்டோட பிறப்புறுப்புல இருந்து தண்ணி மாதிரியான ஒரு திரவம் வந்து வரும். அது வந்து தண்ணியாவும் இருக்க கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது, சரிங்களா? மொத நாள் வலு அடிக்கிறப்ப ரொம்ப நீர்த்த மாதிரி தண்ணியா வரும். சோ காலையில வலு அடிக்குது அப்படின்னா சாயந்தரம் ஊசி வைக்கிறது பெட்டர். ரெண்டு, மாடு வந்து அடி வயிற்றுல இருந்து கத்தும், அது வந்து பசிக்கு கத்துற மாதிரி இருக்காது, அடி வயிற்றுல இருந்து கத்தும். இன்னொரு மாடு ஒருவேளை வளர்க்குறீங்க அப்படின்னா அது மேல வந்து ஏறி குதிக்கும். அடுத்து வந்து பாலோட அளவு வந்து குறையும், அதே மாதிரி மாடு தீனி எடுத்துக்காது. அதோட அந்த மாட்டோட பிறப்புறுப்புல வந்துட்டு அது வந்து கொஞ்சம் மற்ற நாளை விட அது கொஞ்சம் வீக்கமா இருக்கும். இதாங்க அறிகுறி. காலை போடலாமா, இதை நான் கண்டிப்பா எல்லா மாட்டுக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா இப்பெல்லாம் 5 இல்லைன்னா 10 ஊருக்கு ஒரு காலை தான் இருக்கு. அந்த ஒரு காலையே எல்லா மாட்டுக்கும் யூஸ் பண்றப்போ ஒரு மாட்டோட பிறப்புறுப்புல பிரச்சனை இருந்தாலும் அது இன்னொரு மாட்டுக்கு இந்த காலை மூலியமா ஈஸியா பரவ வாய்ப்பு இருக்கு. அதனால காலை போடுறது அப்படிங்கறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. அதுவும் இல்லாம காலை போடுறப்ப வந்து அது வந்து உயிரணுக்களை வந்து வெளியவே டெபாசிட் பண்ணிடும் கர்ப்பைக்கு. அதனால வந்து மாடை வந்து அடையக்கூடாது, தண்ணி காமிக்க கூடாது, தீனி போடக்கூடாது, மேல தூக்கி கட்டணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இத வந்து சென ஊசி வச்சதுக்கு அப்புறமும் மக்கள் வந்து டவுட்டா கேட்பாங்க, ஏன் அடையக்கூடாதா, தண்ணி காட்டக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ சினை ஊசி பத்தி பாக்கலாம். இது ஒவ்வொரு மாட்டுக்கும் தனியான ஷீத் யூஸ் பண்ணி போடுவாங்க, அதனால இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாம மருத்துவர் வந்து இந்த உயிரணுக்களை வந்து கர்ப்பைக்கு உள்ளாரியே வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. சோ வெளியே வர வாய்ப்பே கிடையாது. சிலர் இன்னைக்கு ஊசி வச்சுட்டு போயிட்டு நாளைக்கு மாடு வலு அடிக்கிறப்ப எல்லாம் வெளியே ஊத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்துட்டு காலை போடுறதுக்கு வேணா பொருந்தும், ஆனா ஊசி வைக்கிறதுக்கு பொருந்தாது. ஏன்னா ஊசி வைக்கிறப்போ ஒரு 5 சொட்டு தான் நம்ம வந்து அந்த உயிரணுக்கள் வந்து 5 சொட்டு தான் இருக்கும், அதை கர்ப்பைக்குள்ளாரியே கொண்டு வைக்கிறோம். சோ அது வெளியே வர வாய்ப்பே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஊசி வைக்கிறது தான் பெஸ்ட் அண்ட் பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கால்நடை கைடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.